ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சைனாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில் நடக்கிற பிரச்சனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சைனா வந்து பீஸ்ஃபுல்லாகவோ இல்லை ஃபோர்சிபிளாகவோ தாய்வானை சைனா கூட இணைச்சிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தாய்வானோட பிரசிடென்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த மாதிரி அடி பணிஞ்சு போகவே மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தாய்வானை நீ கை வச்சுனா நான் வருவேண்டா அப்படிங்கிற மாதிரி யூஎஸ் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் திங், சைனா அண்ட் தாய்வானுக்கு இடையிலான பிரச்சனை ஸ்டார்ட் ஆனது இந்த அக்டோபரில் தான். அதாவது அக்டோபர் 1 வந்து நேஷனல் டேவா அப்சர்வ் பண்ணாங்க சைனா. அந்த டேல 100க்கு மேலான ஜெட்ஸ் வந்து தாய்வானோட ஏர்பேஸ் ஐடென்டிஃபிகேஷன் ஜோன்ல விட்டு தாய்வானை அக்ரெசிவா மிரட்டினாங்க. அந்த சேம் டைம் சைனாவோட பிரசிடென்ட் ஜி ஜின்பிங் வந்து அந்த டேலே வந்து ரீயூனிஃபிகேஷன் அப்படிங்கிறது பண்ணப்படும், கண்டிப்பா பீஸ்ஃபுல்லான முறையில வந்து தாய்வானை சைனா கூட இணைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்துக்கு பதிலடியாக தான் தாய்வானோட பிரசிடென்ட் டீசா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இதுக்கெல்லாம் அடி பண்ணிய மாட்டோம், நாங்க எவ்வளவு பிரஷர்னாலும் அதை ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது 10 லட்சத்துக்கு மேல கிரவுண்ட் ஃபோர்ஸ் இருக்கிற சைனாவை எதிர்த்து 2 லட்சத்துக்கும் கம்மியா இருக்கிற கிரவுண்ட் ஃபோர்ஸ் வச்சிருக்கிற தாய்வான் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் நமக்கே வரும். அந்த சேம் டைம் யூஎஸ் பிரசிடென்ட் ஜோ பிடன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, சைனா வந்து தாய்வான் அட்டாக் பண்ணா நாங்க டிஃபெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இந்த சைனா வந்து தாய்வான் வந்து சைனாவோட சேர்ந்தது தான் அப்படின்னு சொல்கிறாங்களே, அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதுக்கு நமக்கு ஹிஸ்ட்ரியில் பின்னோக்கி போகணும். அதாவது 1911 தான் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிறதே உருவாச்சு. அதுக்கு முன்னாடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மனாக்கியாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவில் உள்நாட்டு போர் வந்துச்சு. அந்த உள்நாட்டு போரில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஜெயிச்சிட்டாங்க. இது 1949 நடந்துச்சு. அந்த டைமில் வந்து ரிப்பப்ளிக் ஆஃப் சைனாவை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க வந்து தாய்வானுக்கு வந்துட்டாங்க. அந்த இடத்துல பீப்புள்ஸ் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா அப்படிங்கிறது உருவாச்சு 1949. அதுக்கப்புறம் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனாவுக்கும் ரிபப்ளிக் ஆஃப் சைனாவுக்கும் சண்டை வந்துகிட்டே இருந்துச்சு. பாம்பிங் அப்படிங்கிறது பண்ணிக்கிட்டே இருந்தாங்க 1971 வரைக்கும். 1971க்கு அப்புறம் என்னன்னா, பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா தான் ஒரிஜினல் சைனா அப்படிங்கறத யூஎன் ரெசல்யூஷன்ல கொண்டு வந்தாங்க. அந்த ரெசல்யூஷனுக்கு அப்புறம் ரிபப்ளிக் ஆஃப் சைனா, அதாவது தாய்வான் அப்படிங்கிறது எந்த ஒரு கண்ட்ரியாலும் ரெகனைஸ் பண்ணப்படல. அதாவது வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷனா இருக்கட்டும், வேர்ல்ட் ஹெல்த் அசம்பிளியா இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல ரெகனைஸ் பண்ணல. அந்த சேம் டைம் எந்த ஒரு கண்ட்ரியையும் ரெகனைஸ் பண்ணல பார்ட்டியால் விரட்டை அடிக்கப்பட்டவங்க தான் அங்க போய் இருக்காங்க. அங்க ஒரு 2 கோடி பேருக்கு மேல இப்ப இருக்கிறாங்க. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா, தாய்வானை உள்ள இணைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சைனா வந்து போர் ஒத்திகை அப்படிங்கறதெல்லாம் பண்ணி தாய்வானை மிரட்டினாங்க. தாய்வானை உள்ள கூப்பிட்டுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி, போருக்கு போக போறோம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தாங்க. இந்த இடத்துல யூஎஸ் வந்து அவங்களோட 2 ஷிப்பை வந்து கடல்ல கொண்டு வந்து நிறுத்தினதுக்கு அப்புறம் சைனாவோட அட்டகாசம் அப்படிங்கிறது குறைக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து கண்டினியூஸா போய்கிட்டு இருந்துச்சு. அப்பதான் ஹாங்காங்கும் வந்து சைனா கண்ட்ரோல்குள்ள வந்துச்சு. இந்த இடத்துல வந்து 1 country 2 system அப்படிங்கறது ஹாங்காங்ல இம்ப்ளிமென்ட் பண்ணாங்க. அதே ஆஃபர் அப்படிங்கறது வந்து தாய்வானுக்கு கொடுக்கப்பட்டது. பட் இங்க தாய்வான் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தாய்வான்ல ஓட்டெடுப்பு எடுக்கும்போது 90% மேலான மக்கள் என்ன சொன்னாங்கன்னா, நான் தாய்வானிஸா இருக்கிறதுக்கு தான் விரும்புறோம், சைனீஸா இருக்க விரும்பல அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. பட் சைனா இப்பவும் வந்து தாய்வான் அவங்களோட சேர்ந்தது அப்படிங்கறத நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் தாய்வான் வந்து இண்டிபெண்டன்ட் கண்ட்ரி அப்படிங்கறது தாய்வான் நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் தாய்வானை எந்த ஒரு கண்ட்ரியை ரெகனைஸ் பண்ணல அப்படிங்கறது தான் ஒரு வருத்தமான விஷயம். ரீசெண்டா கோவிட் சிச்சுவேஷன் கூட அவங்க கண்ட்ரியில மிகப்பெரிய லெவல்ல கண்டெய்ன் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கே தெரியும். அவங்க வந்து மிகப்பெரிய லெவல்ல அதர் கண்ட்ரீஸ் ஹெல்ப் பண்ணாங்க, மாஸ்க் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, மாஸ்க் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நியூஸ்ல. வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் கூட ஃபர்ஸ்ட் இது மேன் டு மேன் பரவாது, அட் தி சேம் டைம் மாஸ்க் எல்லாரும் போடணும்னு இல்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்பவுமே தாய்வான் வந்து மாஸ்க் எல்லாம் போடணும், எல்லாருமே போடணும் அப்படிங்கறதான் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே சமயத்துல மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் ஹெல்ப் அப்படிங்கிறது அதர் கண்ட்ரீஸ்க்கும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பர்டிகுலர் பார்ட்ல ரிபப்ளிக் ஆஃப் சைனா தாய்வான் வந்து ஹீரோவா தெரிய ஆரம்பிச்சாங்க. அதே சமயத்துல பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் சைனா, அவங்க தான் வந்து கோவிட் பரப்புனாங்க, அவங்க வந்து வில்லனா தெரிய ஆரம்பிச்சாங்க அதர் கண்ட்ரீஸ்க்கு. பட் இருந்தாலும் இன்னும் எந்த ஒரு கண்ட்ரீஸும் வந்து தாய்வான் வந்து ரெகனைஸ் பண்ணல. இருந்தாலும் அவங்களோட ட்ரேட் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறது வச்சுக்கிறதுக்கு அதிகமா முன் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இந்தியா தாய்வானை ரெகனைஸ் பண்ணலன்னாலும் அவங்களோட ட்ரேட் அண்ட் கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் வராங்க. ஃபார் எக்ஸாம்பிள், செமிகண்டக்டர் அண்ட் சிப் மேனுபேக்சர்ல ஹீரோவா திகழ்கிறது தாய்வான் தான், அதாவது ரிபப்ளிக் ஆஃப் சைனா தான். அந்த இடத்துல இருந்து ஒரு 7.5 பில்லியன் அளவுக்கான மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்ற பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த சிப் வந்து 5G ஸ்மார்ட் போன்ஸ்ல யூஸ் பண்ணப்படுது, எலக்ட்ரிக்கல் கார்ஸ்ல யூஸ் பண்ணப்படுது, அண்ட் தென் மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்ல யூஸ் பண்ணப்படுது.
இந்த செமிகண்டக்டர் அண்ட் தென் சிப் மேனுஃபேக்சரிங்கில் ஒரு நல்ல ஒரு சப்ளை செயினை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இவங்களோட பிளானாக இருக்குது. இந்த விஷயம் வந்து சைனாவுக்கு உறுத்தலாக தான் இருக்குது. அதே சமயத்தில் வந்து ஆக்கஸ் உடன்பாட்டுக்கு வந்து தாய்வான் வரவேற்றிருக்காங்க, சைனா வந்து அதை எதிர்த்துருக்காங்க. ஆக்கஸ் உடன்பாடு வந்து ஆஸ்திரேலியா, யூஎஸ், யூகே சேர்ந்து வந்து சைனாவோட ஆட்டத்தை இந்தியோ பசிபிக் ரீஜியனில் குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நியூக்ளியர் சப்மரீன் டீலுக்குள்ளே வந்தாங்க. அதே சமயத்தில் சைனாவோட எக்ஸ்பான்ஷன் மென்டாலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இந்தோ பசிபிக் ரீஜியனில் குவாட் அப்படிங்கிற அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதில் இந்தியா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அண்ட் தென் யூஎஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் சைனாவுக்கு எதிராக இருந்தாலும் அதுக்கு தாய்வான் ஆதரவு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இது சைனாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. இப்போ சைனா வந்து அக்ரெசிவாவோ பீஸ்ஃபுல்லாவோ தாய்வானை உள்ள இணைச்சிக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க. இந்த இடத்துல அவங்க அக்ரெசிவானா போர் தொடக்க ஆரம்பிப்பாங்க. சைனா அண்ட் தென் தாய்வானுக்கு இடையில போர் வந்ததுன்னா யாருக்கு அதிகமான பாசிட்டிவ்ஸ் இருக்கு அப்படிங்கறத பார்த்தீங்கன்னா சைனா கிட்ட வந்து அதிகப்படியான போர் விஷயங்கள் இருக்கு, போருக்கான விஷயங்கள்லாம் இருக்கு. ஆனால் போர் அப்படிங்கிற அனுபவம் அவங்களுக்கு இல்லை. அதாவது என்கிட்ட 10 பேனா இருக்கு, ஆனால் நான் எழுதுனதே இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி. பட் தாய்வான் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா அவங்க வந்து ரெடியா இருக்காங்க, வார் வந்தாலும் நாங்க ரெடி அப்படிங்கற மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா யுஎஸ் ஓட சப்போர்ட் இருக்கு, யுஎஸ் கிட்ட தான் அவங்க வந்து டிஃபென்ஸ் சப்போர்ட் அப்படிங்கறத வாங்கிட்டு இருக்காங்க. யுஎஸ் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாலுமே இப்போ ரீசெண்டா அவங்களுக்கு நடந்த நெகட்டிவ்ஸ், அதாவது தாலிபான் கிட்ட வந்து ஆப்கானிஸ்தானை விட்டுட்டு போனாங்கல்ல, அந்த விஷயம் அமெரிக்கா மேல ஒரு நெகட்டிவான இம்ப்ரஷன் தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அதே சமயத்துல வந்து சைனா நான் மிகப்பெரிய ஆள் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லயும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அதர் கண்ட்ரி இஷ்யூல வந்து வேற கண்ட்ரி வந்தா நாங்க பார்க்க மாட்டோம், பொறுத்துக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் ஜி ஜின்பிங் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இந்த இடத்துல சைனாவோட இணையற மாதிரி இருந்தா எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுனால தான் தாய்வான் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பர் கேபிட்டா அப்படிங்கிறது தாய்வானில் இருக்க மக்களுக்கு அதிகமாகவே இருக்கு சைனாவில் இருக்க மக்களை விட. அதே சமயத்தில் ஃப்ரீடமும் அதிகமாக இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் ஒன்னா இணையும் போது அந்த சட்டம் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹாங்காங்கில் நடக்கிற பிரச்சனைகள்லாம் பார்த்தாவே நமக்கு தெரியும். அதாவது ஒன் கண்ட்ரி அண்ட் தென் டூ சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறதுல இருந்ததுன்னா எக்கச்சக்கமான லா ரிலேட்டட் இஷ்யூஸ் வரும். அதனால தான் இவங்க விட்டுக் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. இந்த சைனா வந்து அவங்களோட நிலங்கள் எல்லாம் ஒன்னா கொண்டு வந்து ஒன் சைனா பாலிசி அப்படிங்கிறத கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தாய்வானுக்கு சப்போர்ட்டாக அதர் கண்ட்ரீஸ்லாம் வருமா, அட் த சேம் டைம் இது ஒரு மிகப்பெரிய வாரா மாறுமா அப்படிங்கிறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க, சைனா வந்து தாய்வானை கைப்பற்றிடும் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. லவ் யூ ஆல், தேங்க்யூ.